போலே பயிற்சி 2.7 ல நானாவது கணக்கு x equal to root 5 plus 2 எனில் x square plus 1 by x square மதிப்பு காண்கன் கேட்டிருக்காங்க சரிங்களா சரி கண்டுபிடிக்கலாமா தீர்வு போட்டுக்கோங்க x square plus 1 by x square மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம x square மதிப்பு கண்டுபிடிப்போம் சரிங்களா x square equal to x அப்படினா என்ன root 5 plus 2 அப்ப root 5 plus 2 இந்த ஸ்கொயர மேல போட்டுருங்க ஹோல் ஸ்கொயரா போட்டுருங்க சரிங்களா ரைட் இப்போ இத பாத்தீங்கன்னா a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா சரிங்களா a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ப a² + 2ab + b² இதுதான் இதனுடைய விரிவாக்கம் சரிங்களா இப்போ a-ங்கிற இடத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா √5 இருக்கு அப்ப √5 ஸ்கொயர் பண்ணனும் √5 ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் √5 * √5 = 5 னு கிடைக்கும் சரிங்களா 5 சரி இப்போ ப்ளஸ் போட்டுக்கோங்க 2ab 2ab 2 a-ங்கிற இடத்துல √5 இருக்கு b-ங்கிற இடத்துல 2 இருக்கு அப்போ ரெண்டு ரெண்டும் பெருக்கினா 4 னு கிடைக்கும் அப்ப 4 √5 சரிங்களா 2 b-ங்கிற இடத்துல 2 வரும் அப்ப e 2 4 னாகும் இந்த √5 சேர்த்துக்கோங்க அப்ப 4 √5 ப்ளஸ் b ஸ்கொயர் b ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் பண்ணா e 2 4 னு கிடைக்கும் சரிங்களா இப்போ அத சுருக்குங்க 5 கூட 4 கூட்டினா 9 ப்ளஸ் 4 √5 இப்போ நம்ம x ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம் சரிங்களா அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் 1 / x ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் 1 / x ஸ்கொயர் ஈக்குவல் டு போட்டுக்கோங்க 1 / x ஸ்கொயர் நம்ம மறுபடி கண்டுபிடிக்க வேண்டாம் ஏனா இப்போதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் x ஸ்கொயரோட மதிப்பு என்ன 9 + 4 √5 9 + 4 √5 சரிங்களா ரைட் இப்போ பாருங்க பகுதியில் பாருங்க 9 + 4 √5 இருக்கு இல்லையா இந்த பகுதியை நம்ம விகித சமமாக்கணும் சரிங்களா அதுக்கு என்ன பண்ணணும் இதனுடைய இணை முருடால இப்போ ஈர் உறுப்பு இருக்கு பாத்தீங்களா அங்க ரெண்டு உறுப்பு இருக்கு அப்ப ஈர் உறுப்பு முருடு சரிங்களா இதனுடைய இணை முருடுன்னு எடுத்துக்கிட்டீங்கனா இந்த பிளஸ் இல்ல இருக்குல அப்ப நம்ம மைனஸால பெருக்கணும் சரிங்களா பெருக்கல் போட்டுக்கணும் தொகுதியிலையும் பகுதியிலையும் அதாவது தொகுதியிலையும் பகுதியிலையும் இதனுடைய இணை முருடால பெருக்கணும் அதாவது 9 - 4 √5 இந்த பிளஸ் இல்ல இருக்குல நம்ம மைனஸ்ல போடணும் அவ்வளவுதான் தொகுதி பெருக்கியாச்சா பகுதியிலையும் 9 - 4 √5 சரிங்களா சரி இப்போ நான் சுருக்குறேன் 1-ஐ வச்சு மேல இருக்க கூடிய அதாவது தொகுதியில 1 இருக்கு இங்கேயும் தொகுதியில 9 - 4 √5 இருக்கு இந்த ரெண்டையும் பெருக்கினா 1-ஐ வச்சு எதை பெருக்கினால் அதே தான கிடைக்கும் அப்ப மேல தொகுதியில என்ன இருக்கும் 9 - 4 √5 இருக்கும் 1-ஐ வச்சு எந்த நம்பரை பெருக்கினால் அதே நம்பர் கிடைக்கும் இல்லையா அது அதனால 9 - 4 √5 அப்படியே போட்டுக்கிட்டேன் சரிங்களா டிவைடட் பை இப்போ பகுதியில் பாருங்க 9 + 4 √5 இன்டு 9 - 4 √5 னு சொல்லி இருக்கு அதாவது a plus b into a minus b formula சரிங்களா a plus b into a minus b formula படி நான் அதை சுருக்க போறேன் சரிங்களா அப்படி சுருக்குனா 9 க்கு 9 81 a plus b into a minus b formula என்ன சொல்லோம் a square minus b square தானே அப்ப a-ங்கிற இடத்துல 9 இருக்கு அப்ப 9 ஸ்கொயர் பண்ணா 9 க்கு 9 81 சரிங்களா ஃபார்முலா படி மைனஸ் இப்போ b-ங்கிற இடத்துல 4 √5 இருக்கு இத ஸ்கொயர் பண்ணனும் அப்படி ஸ்கொயர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 4 ஐயும் ஸ்கொயர் பண்ணனும் √5 ஐயும் ஸ்கொயர் பண்ணனும் இந்த ரெண்டு உறுப்பு இருக்குல அங்க பாருங்க 4ங்கற ஒரு கிளு இருக்கு √5 னு இருக்கு இந்த ரெண்டையும் நம்ம ஸ்கொயர் பண்ணனும் அப்ப 4 ஸ்கொயர் பண்ணும்போது 4 ஆக 16 னு கிடைக்கும் சரிங்களா இன்டு √5 ஸ்கொயர் பண்ணும்போது √5 ரெண்டு தடவை பெருக்கும்போது நமக்கு 5 னு கிடைக்கும் சரிங்களா ரைட் இத சுருக்கிரலாமா ஈக்குவல் டு 9 - 4 √5 டிவைடட் பை 81 - 16 / 80 சரிங்களா இத சுருக்கிரலாமா 9 - 4 √5 டிவைடட் பை 81 ல 80 கழிச்சா என்ன வரும் 1 1 போடலாம் போடாமலும் இருக்கலாம் 81 ல இருந்து 80 கழிச்சா 1 1 போடலாம் போடாமலும் இருக்கலாம் சரிங்களா அப்படியே விட்டுறலாம் ரைட் இப்போ நம்ம x ஸ்கொயரோட மதிப்பு என்னது 9 + 4 √5 1 / x ஸ்கொயர் மதிப்பு என்னது 9 - 4 √5 இப்போ நம்ம தனித்தனியா ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இந்த ரெண்டை என்ன செய்ய சொல்லிருக்காங்க பாருங்க x ஸ்கொயர் + 1 / x ஸ்கொயர் இதானே கண்டுபிடிக்கணும் அதாவது இந்த ரெண்டையும் நம்ம கூட்டணும் சரிங்களா x ஸ்கொயர் + 1 / x ஸ்கொயர் x ஸ்கொயரோட மதிப்பு என்னது 9 + 4 √5 சரிங்களா அடுத்து கூட்டணும் தான எதை கூட்டணும் 1 / x ஸ்கொயர கூட்டணும் அப்ப 9 மைனஸ் 4 √5 மைனஸ் 4 √5 ஈக்குவல் டு போட்டுக்கோங்க இங்க மாறிலின்னு பாத்தீங்கன்னா 9 ம் 9 இருக்கு ரெண்டுமே பிளஸ்ல தான் இருக்கு இந்த 9 ம் பிளஸ்ல தான் இருக்கு இந்த 9 ம் பிளஸ்ல தான் இருக்கு அப்ப மாறிலி ரெண்டையும் கூட்டுங்க 9 9 18 அப்ப மாறிலி ரெண்டையும் கூட்டியாச்சு இந்த முருடு பாருங்க 4 √5 னு பிளஸ்ல இருக்கு இந்த முருடு பாருங்க 4 √5 னு மைனஸ்ல இருக்கு ஒன்னு பிளஸ்ல 4 √5 இருக்கு இன்னொன்னு மைனஸ்ல 4 √5 இருக்கு அப்ப 0 ஆயிடுச்சு சரிங்களா +4 √5 -4 √5 இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிரலாம்
அப்ப ஆன்சர் 18 சரிங்களா அவ்வளவுதான் சரி இந்த கணக்கு x2 1 x2 மதிப்பு 18 இத அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க அடுத்த கணக்கு அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்